ज्ञानानन्दमयं देवं निर्मलस्फटिकाकृतिम् आधारं सर्वविद्यानां मयग्रीवम् उपास्मगे श्रीलक्ष्मीवल्लभारम्भाम्बिकनो मुनिमध्यमम् अस्मदाचार्यपर्यन्तं वन्दे गुरुपरम्परा मङ्गलिरुमदिल् पुडचूडयोत्तियन्नुं मणिनगरत्तुलगनित्थं विळक्कुं ज्योति வெங்கதிரோன் குலத்தில் கோல் விளக்காய் தோன்றி விண்முழுதும் உயர் கொண்ட வீரன் தன்னை செங்கு நெடும் கருமுகிலை ராமன் தன்னை தில்லை நகர் திருச்சித்திர கோடம் தன்னுள் எங்கள் தனி முதல்வன் எம்பெருமான் தன்னை என்று கொலோக்கன் குளிரக்கணுனாளே உயர்வர உயர்நலமுடையவன் யவனவன் மயர்வர மதிநலம் அருளினன் யவனவன் அயர்வரு அமரவெல் அதிபதி யவனவன் துயரடி சுடரடி தொழுதழல் மனநே வெங்கடநாத செல்வன் விளங்கிடும் ஞான சிங்கம் வேதாந்த தேசிகனார் விளங்கட்டும் என் மனதில் என்றும் அடித்தளம் ஆயிரம் பாதுகா சகஸ்திரம் நிகமாந்த மகா தேசிகனுடைய அற்புதமான காவியம் பிரபாவ பத்தி மேன்மை படலம் 91வது பாசுரத்தை பார்க்க இருக்கிறோம். பாதுகையினுடைய மேன்மையை பற்றி மேலும் மேலும் சொல்லிக்கொண்டே இருக்கும்போது நாமும் மேலே மேலே உயர்ந்து கொண்டே வருகிறோம். நீச்சாசிரயம் நகர்த்தவியம் கர்த்தவியம் மகதாசிரயம் பெரியோரை துணைக்குள் பாதுகையை பற்றி எண்ணும் போதெல்லாம் சாவினிக்கிறது, மனம் இனிக்கிறது, இதயம் இனிக்கிறது, உலகமே பாதுகா சாம்ராஜ்யத்திலே திளைக்கிறது. எம்பெருமானுடைய அங்கங்கள் எல்லாம் ஆனந்தமானவை. கைகளும் தாமரை, கால்களும் தாமரை, கண்களும் தாமரை என்று எல்லாம் அற்புதமானவை. திருமார்களே திருமகள் வீற்றிருக்கிறாள். அகலகில்லே நிறையும் என்று அலன்மையில் மங்கை உரை மார்பன் அல்லவா. மார்பிலே நாபியிலே சத்தியமுகன் வீற்றிருக்கிறான். திருக்கைகளிலே சக்கரமும் சங்கும் ஒளிர்கின்றன. ஆனால் இந்த அங்கங்கள், இந்த ஆபரணங்கள் அல்லது இந்த தேவதைகள் எம்பெருமானோடு தொடர்பு கொண்டிருந்தாலும் பாதுகை திருவடியோடு தொடர்பு கொண்டிருக்கிறது. திருவடிக்கு அணிகலனாக இருக்கிறது, பாதுகாப்பாக இருக்கிறது, ரட்சையாக இருக்கிறது. அந்த திருவடி பெருமை பெற்றது பாதுகையாலே. எனவே இப்படி அந்த பாதுகை பெருமை அதிகமாக்குகிறது. பெருமாளின் அங்கங்களே மண்ணும் விண்ணும் பெற்றே உகந்தனர் பிரமன் சிவனவனை உற்றதே திருவடி உள்பாதுகை இதனை மற்றவர் போற்றியே உற்றவராகினர். எம்பெருமானுடைய அங்கங்களிலே உள்ள சத்திர்முகனோ அல்லது சந்து சக்கரங்களோ அவனுடைய கூறாலும் தனி உடம்பன் என்று சிவபெருமான் திருமேனிலே இருக்கிறான். ஆனால் பாதுகையும் இருக்கிறது. பாதுகையினாலே எம்பெருமானுக்கு பெருமை ஏற்படுகிறது. இப்படி அந்த பாதுகை மற்றவர்களிடம் உயர்ந்து நிற்கிறது என்பதை 91வது பாசுரத்திலே அருளினார். அடுத்து 92வது பாசுரம் முடித்தவனாயினும் முடிப்பொழுதுன்னையே துடித்திடும் அன்புடன் படிந்தடி சூடிடில் முடித்தலை சூடிய முன்னவன் இந்திரனும் அடித்தலை சூடுவான் அடிமையாயாகுவான் முடித்தவனாயினும் முடிப்போதின்னையே துடித்திடும் அன்புடன் படிந்தடி சூடிடில் முடித்தலை சூடிய முன்னவன் இந்திரனும் அடித்தலையை சூடுவான் அடிமையாயாகுவான் இழுகுலத்தவர்களேனும் எம்மடியார்களாகில். எனவே அம்பரீஷன் சரித்திரத்திலே
தூதுவாசரை பார்ப்போம். இப்படி பல சரித்திரங்கள். அடியார்களுக்கு பெருமை அடிசூடுவதனாலே அவன் எவ்வளவு நொடித்தவனாயினும் நொடித்தோயவனாயினும் சதுர்தேவ பிரதன்னாய நொடிப்பொழுதும் நயே துடித்திடும் அன்புடன் படிந்தடிசூடிதில் வீரனே அவனுடைய பாதுகை பாதாங்கிரேனும் சொல்லி பாததூளியை அணிவானம் முடித்தலை கூடிய முன்னவன் நின்றனும் அடித்தலை சூடுவார் அடிமையாயாகுவான். 93 பாசுரம். பாதுகையின் வாகனமாய் பக்தர்களும் ஆனால் பக்தர்களும் வாகனங்கள் பெற்று மகிழ்வார்கள் அன்னமதை இடமதை பெற்று மகிழ்வாரே அரணயன் என்றன்றோ அவர்கள் உயர்வார்கள் அரணயன் என்றன்றோ அவர்கள் உயர்வார்கள் பாதுகையின் வகனமாய் பக்தர்களும் ஆனால் பாதுகையை வாகனமாக கொள்வது என்ன அர்த்தம்? பாதுகைக்கு அடக்கமாவது, பாதுகைக்கு அடிமை செய்வது, பாதுகையை உயர்த்தி தலைமீது கொள்ளுவது, உச்சியிலே கொள்ளுவது. பாதுகையும் வாகனமாய் பக்தர்களும் ஆனால் பக்தர்களும் வாகனங்கள் பெற்று மகிழ்வார்கள். இவர்கள் பாதுகையை வாகனமாக்கிக் கொண்டால், அதாவது பாதுகைக்கு வாகனமானால், பாதுகைக்கு வாகனமாக்குதல் வேற ஆதல் வேற. பாதுகைக்கு வாகனமாக ஆக வேண்டும். இவர்கள் பாதுகை சுமப்பவர்களாக அது சுமந்தார்கே. பாதுகையின் வாகனமாய் பக்தர்கள் ஆகிவிட்டால் பக்தர்களுக்கு பல வாகனங்கள் கிடைக்குமாம், வாகன வாகனங்கள். அன்னமதை இடவமதை பெற்று மகிழ்வாரே. அன்னம் இடவம் என்று சொல்லுகிறார்கள். அதாவது பிரம்மனுக்கும் சிவபெருமானுக்கும் வாகனங்கள் முறையே அன்னமும் இடவமும், ரிஷபம் அல்லது இடவம். அப்படிப்பட்ட அந்த வாகனங்கள் கிடைக்கும் என்றால் இவர்கள் பதவி உயர்ந்து ருத்ர பதம், பிரம்ம பதம், இந்திர பதம் என்று பதவி கிடைக்கும். பதத்தை அடைந்தால் பதவி கிடைக்கும், பதத்தை மதித்தால் பதவி கிடைக்கும், பதத்தை துதித்தால் பதவி கிடைக்கும் என்று சொல்லுகிறார். 94 பாசுரம். தேவர் திரள் காப்பு முக்கண்ணனாலே முக்கண்ணன் தன் காப்பும் நான்முகனாலே நான்முகன் நட்டமும் நாராயணன் தான் நாராயணன் நாடும் நட்பாதுகம் நீ தேவர் திரள் காப்பு முக்கண்ணனாலே முக்கண்ணன் தன் காப்பு நான்முகனாலே நான்முகம் நாட்டமும் நாராயணந்தார் நாராயணன் நாடும் நட்பாதுகம் நீ தேவர்களெல்லாம் சிவனை வணங்குகிறார்கள். சிவன் பிரம்மனை வணங்குகிறான். பிரம்மன் பரமனை வணங்குகிறான். அந்த பரமன் பாதுகைக்கு அடிமையாகிறான். எனவே பாதுகைதான் பரதத்துவம். பாதுகையை பகவானே நாடுகிறான். அதனாலே தேவாசுரா, அதாவது தேவர்களெல்லாம் சிவனெல்லாம் பிரம்மெல்லாம் பிரித்யஸ்ய பிரித்ய பரிசாரக பிரித்ய பிரித்ய என்று சொல்வார். அடியார் 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 என்று. எனவே தேவர்கள் சிவனை அண்டுகிறார்கள். சிவன் நான்முகனை அண்டுகிறான். நான்முகன் நாரணை அண்டுகிறான். நாராயணன் திருப்படி நிலைகளை பாதுகையை அண்டியிருக்கிறான் என்று இங்கே அற்புதமாக பாதுகையின் மேன்மை, உயர்வர உயர்நலமுடைய தன்மை, மற்ற தேவர்களை விட 33 தேவர்களை 3 தேவர்களை உயர்ந்தவர் என்று சொல்லி இந்த மூன்றிலும் நாராயணன் தான் உயர்ந்தவன். அந்த நாராயணன் திருவடிகளை அண்டுகிறான் அண்டி இருக்கிறான் என்று இங்கே அற்புதமாக 94 பாசுரத்திலே பேசுகிறார். 95 அவரவர் தம தமது அறிவரி வகைவரி அவரவர் இளையவர் இனாடி அடைவர்கள்
அவரவர் இறையவர் குறைவில இறையவர் அவரவர் விதிவை அடைகின்றனர் என்பது திருவாய் மொழி. ஒரே ஊருக்கு செல்வதற்கு நடந்து செல்கிறார்கள், மிதிவண்டியிலே செல்கிறார்கள், சைக்கிள் மிதிக்காமல் செல்லக்கூடிய ஈரூரிலே செல்கிறார்கள், உந்து வண்டி. காயிலே செல்லுகிறார்கள், மகிழ்வுந்திலே செல்லுகிறார்கள், பேருந்திலே செல்லுகிறார்கள், சிற்றூந்திலே செல்லுகிறார்கள், வான வழியாக விமானத்திலும் செல்லலாம், தொடர் வண்டியாக ரயிலிலே செல்லலாம், படகிலே செல்லலாம். இப்படி ஒரு இடத்தை பல வழிகளிலே அடைவது போல ஞானத்தை அடைய வேண்டும் என்றால், மோட்சத்தை அடைய வேண்டும் என்றால், இங்கே பல வழிகள் இருக்கின்றன. பக்தி யோகம், ஞான யோகம், கர்ம யோகம், இப்படியெல்லாம் சொல்லுகிறார்கள், ராஜயோகம் இதெல்லாம் சொல்லுகிறார்கள். ஆனால் மிக எளிதாக எம்பெருமான் திருவடியை வணங்கினால், திருவடி நிலைகளை வணங்கினால் போதும். எனவே போய பிழையும் போதருவா நின்றனவும் அர்த்தா விஷன்னா சிவராசுபீதா கோரேஷுதோ வியாழு வர்த்தமானா. எப்படிப்பட்ட பாவங்களா இருந்தாலும் அந்த எம்பெருமானுடைய திருவடி நிலைகளை வணங்கினால் போகும் என்ற நிலையிலே அதன் பெருமையை இங்கே சொல்லுகிறார். 95வது பாசம். ஞானம் முதலாகிய யோகங்கள் எல்லாம் ஞானப்பிரான் தன்னை காட்டும் என்றாலும், ஞானம் முதலாகிய யோகங்கள் எல்லாம் ஞானப்பிரான் தன்னை காட்டும் என்றாலும், எளிதான கல்வி நீ மணிபாத செல்வியே, எளிதான கல்வி நீ மணிபாத செல்வியே, வரும் வந்த வினைகளுக்கை கருகச் செய்வாய்தி, வரும் வந்த வினைகளை கருகச் செய்வாயி. போய பிழை புகுதல்வா என்றும் சொன்னோம். வரும் வினை வந்த வினைகளை கருதச் செய்வதாகினாலே எளிதாக மோட்சத்தை அடைய பாதுகை உபாயமாகிறது என்பதை 95வது பாசுரத்திலே பார்த்தோம். 96வது பாசுரத்திலே அழகாக பேசுகிறார். எதை எதை வேண்டுகிறாரோ அதை கொடுக்கக்கூடியது பாதுகை. மணிவண்ணன் பாதத்தில் மணி பாதுகை நீ தனம் தன்னை வேண்டி தாளை பணிந்தால், கனமான தனம் கொண்ட கனகன் குபேரன் சலமான நகரையும் பிஞ்சுமவன் செல்வமோ. மணிவண்ணன் பாதத்தில் மணி பாதுகை நீ தனம் தன்னை வேண்டிவோம் தாளை பணிந்தால், கனமான தனம் கொண்ட கனகன் குபேரன் கனமான தனம் கொண்ட கனகன் குபேரன் கலமான நகரையும் விஞ்சுமவன் செல்வம். குபேரனை விட விஞ்சி நிற்பான். எஸ்யாம் எஸ்யாம் திதிவரவே தேவி திஷ்டித்துரியாம் என்று சொல்லும்போது இங்கே பாதுகா தேவியை மனதிலே வைத்துக் கொள்ளலாம். அப்படி தனம் தன்னை வேண்டி உன் காலை பணிந்தால் பாதுகையை நீ குபேரன் நகரவாதிய குபேர புரியும் விஞ்சும்படி செய்வாய் அவன் செல்வத்திலே என்று பேசுகிறார். 96வது பார்த்தோம். 97வது பாசுரம். இறையாசையின்றியே இணையடி நிலைகளை இறையும் மறவாது முகையாக போற்றினால் இறைவன் அளித்திடும் நோக்கமும் காட்டுவாய் இனியவளே தருவதேன். இரவாத ஆசையே இனியவளே தருவதே, இரவாத சமத்காரமாக அழகாக இங்கே ஒரு கேள்வி கேட்கிறார். ஆழமான கேள்வி. இடையாசையின்றியே இணையடி நிலைகளை இறையும் மறவாது முறையாக போற்றினால், தேவுமற்றறியேன் என்று சொல்லி பகவானே ஒதுக்கிவிட்டு பகவானுடைய திருவடி நிலைகளை வணங்கினால், இறையாசையின்றியே இணையடி நிலைகளை இறையும் மறவாது சிறிதும்
இடையீடு இல்லாமல் ஒளிவிழா அடிமையாக ஒளிவில் காலமெல்லாம் திருவடி நிலைகளை நினைந்தால் இறை ஜும்மரவாது முறையாக போற்றினால் இறைவன் அளிச்சிடும் நுக்கமும் காட்டுவ இறைவன் அளிச்சிடும் மோக்கமும் கட்டுவாய் இனியவரே தருவதேன் இரவாகாசையே இச்சுவை தவிரகான் போயிங்கிற லோகமாலும் அச்சுவை பெரினும் வேண்டேன் அச்சுவை வேண்டாம் ஆனால் இச்சுவை வேண்டும் என்கிறாரே மோட்சத்திலே ஆசை இருக்கிறது ஆகினாலே சாதாரண ஆசைகள் போய் ஒரு புதிய ஆசை வருகிறதே என்கிறார் இரவா அது ஆசையே அது கொஞ்சம் கூட அவாவர சூழவா கேளவா இனி எவளே தருவதே நிறவா ஆசை நீயும் ஆசைத்தானே கொடுக்கிறாய் உன்னை அடைய வேண்டும் என்ற ஆசையை கொடுக்கிறாயே உன்னோடு ஒளிவில் காலமெல்லாம் உடனாய் மண்ணி இருக்க வேண்டும் என்ற ஆசையை கொடுக்கிறாயே எனவே இதுவும் ஒரு ஆசைதானே அந்த ஆசை லௌகீக ஆசை இது வைதீக ஆசை எனவே அது ஸ்பிரிச்சுவல் அது மெட்டீரியல் ஆகையினாலே இறையாசையின்றியே இணையடி நிலைகளை இறையும் மறவாது முறையாக போற்றினார் இறைவன் அளித்திடும் மோக்கமும் கட்டுவை இனியவளே தருவதே நிறவாசையே 98வது பாசுரம் மெய்மை உணர்ந்திட்ட மேலோர்கள் என்றும் மேலோர்கள் என்றும் மெய்மை உணர்ந்திட்ட மேலோர்கள் என்றும் பொய்மை தவிர்த்திட்டு புலன்களை வென்றே மெய்மை உணர்ந்திட்ட மேலோர்கள் என்றும் பொய்மை தவிர்ந்திட்டு புலன்களை வென்றே உன்னை தன் காப்பாக உகந்திக்கதாலே உன்னை தன் காப்பாக உகந்திக்கதாலே உன்னைத்தான் பொன்னை போகின்றாரே உன்னைத்தான் பொன்னை போகின்றாரே பாதுதை அடைய வேண்டுமானால் சவணம் கீர்த்தனம் ஸ்மரணம் பாதுசேவம் அர்ச்சனம் வந்தனம் என்று பக்தி பிரபக்தி என்று பல வரிகள் இருக்கின்றன ஆனால் பாதுகையிலே பிரபத்திக்கே ஏற்பட்டது எனவே அப்படிப்பட்ட பாதுகா ஆராதனம் பாதுகா வந்தனம் அதனாலே பாதுகையைத்தான் எல்லோரும் கொண்டாடுகிறார்கள் கண்ணிமை போல பாதுகாக்கிறார்கள் எப்படிப்பட்டவர்களாம் மெய்மை உணர்ந்திட்ட மேலோர்கள் மேம்பொருள் போகவிட்டு மெய்மையை மிக உணர்ந்து ஆம் பரிசரிந்து கொண்டு ஐம்புலத்தகத்தடக்கி காம்பர தலை சிறைத்து கடைத்தலையிருந்து வாழும் சோம்பரி உகத்தி போலும் அது திருவரங்க சோம்பரி அவர்கள்தான் மேலோர்கள் சித்தப்பிரஜனாக இருப்பவர்கள் மற்றொன்றும் வேண்டாம் மனமே என்று இருப்பவர்கள் உற்றவும் அடியார்க்கு அடிமை என்று இருப்பவர்கள் மெய்மை உணர்ந்திட்ட மேலோர்கள் என்றும் பொய்மை பவிர்த்திட்டு புலன்களை வென்றே உன்னை தன் காப்பாக உணர்ந்திட்டதாலே திருவடி போதும் திருவடி நிலைகள் போதும் என்றிருப்பதாலே உன்னைத்தான் பொன்னை போல் போற்றுகின்றார் ரங்கநாதன் பாதுகைகள் பொற்பாளிகள் பற்றா மறையடியே போற்றும் பொருள்கேழ்வாய் என்று போற்றுவான் இப்படிப்பட்டதை 98 பேசினார் 99 எம்பெருமானுடைய பாதுகையின் பெருமையை மிக அழகாக இங்கே தருகிறார் 99வது பாசுரம் பக்தியோகத்தின் சக்தியற்றவர்கள் சித்தோபாயத்தை பற்ற வேண்டுமாம் அப்படியானால் பாதுகையை பார்த்து ஒரு கேள்வி கேட்கிறார்கள் பகவானோடு கூடிய நீயா உன்னோடு கூடிய பகவானா யார் சித்தோபாயம் என்று ஒரு கேள்வி கேட்கிறார் அப்படி கேட்டு கடைசியாக இரண்டையும் ஏற்கலாம் என்றாலும்
பாதுகையே நிச்சயமான உபாயம் என்று ஒரு அற்புதமான விஷயத்தை இங்கே 99 பேசுகிறார். நான் முகனை முகன் ஆயிரம் முகம் என்ன, நான் முகனை முகம் ஆயிரம் முகம் என்ன, என் முகங்களுக்கெல்லாம் என் முகம் நீ என, நான் முகனை முகம் ஆயிரம் முகம் என்ன, மேல்முகங்களுக்கெல்லாம் மேல்முகம் நீ என, நாங்களும் நாளுமே நம்பியோ பணிகிறோம், நாங்களும் நாளுமே நம்பியே பணிகிறோம், நரணன் தாளினை காத்திடும் செல்வினி, நரணன் தாளினை காத்திடும் செல்வினி, நான் முகனையே முகம் ஆயிரம் முகம் என்ன. சதுர்முக சண்முக பஞ்சமுக பிரமுகாகில தெய்வ தமௌளி மணே என்று பேசுவார். எத்தனையோ தலைகள், ஒரு தலையே தருவலையாக இருக்கும் சில பேருக்கு. ஆனால் இப்படி இத்தனை தலைகள் இருந்தாலும் அயர்வரும் அமர்கள் அதிபதி நாரணன் அந்த நாரணனுக்கு காப்பாக அச்சையாக இருப்பது பாதுகை என்று பேசுகிறார். 100வது பாசுரம். அடித்தளத்தின் அடிமலரே அடியாரின் முடிதன்னை அண்டுலகம் மலர்ந்தான் தன் இணையடியோர் இணைக்கின்ற அடித்தளத்தின் அடிமலரே அடியாரின் முடிதன்னை அண்டுலகம் மலர்ந்தான் தன் இணையடியோர் இணைக்கின்றாய் நன்று நன்றே பாதுகையே, நன்று நன்றே பாதுகையே, பதமலரே குருநீயே, நன்று நன்றே பாதுகையே, பதமலரே குருநீயே, என்று உந்தன் சரணமதே எளிய வழியேற்றம் பெற, என்று உந்தன் சரணமதே எளிய வழியேற்றம் பெற, என்று உந்தன் சரணமதே எளிய வழி ஏற்றம் பெற, அடித்தளத்தின் அடிமலரே அடியாரும் மூடிதன்னை, அடித்தளத்தின் அடிமலரே அடியாரின் மூடிதன்னை, அன்று உலகம் அளந்தாந்தன் இணையடியோடு இணைக்கின்றாய், அன்று உலகம் அளந்தாந்தன் இணையடியோடு இணைக்கின்றாய், நன்று நன்று பாதுகையே, பதமலரே குருநீயே, நன்று நன்று பாதுகையே, பதமலரே குருநீயே, என்று உங்கள் சரணமதே எளிய வழியேற்றம் பெற. அற்புதமாக லிஸ்டில் சொல்லக்கூடிய தானியங்கிகள் உள்ளே நாம் சென்று விட்டால் எப்படி நம்மை மேலே தூக்கி விடுகிறதோ அது மாதிரி எம்பெருமான் உலகம் வளர்ந்தான். அந்த உலகம் வளர்ந்தவனுடைய திருவடி நிலைகள் அடியாரின் முடியையும் எம்பெருமானின் திருவடி நிலைகள் திருவடியோடு இணைக்கக்கூடிய முடியை, அடியாரின் முடியை திருவடியோடு இணைக்கக்கூடிய காரியத்தை திருவடி நிலைகளாகிய பாதுகை செய்கிறது. எனவே அதன் மூலம் எம்பெருமான் திருவடியை வணங்குவதற்கு ஒரு உபாயமாக பாதுகை விளங்குவதனாலே அந்த பாதுகையின் பெருமை அதிகமாக இருக்கிறது. கீழே இருக்கக்கூடிய திருவடி, மேலே இருக்கக்கூடிய முடி, அந்த முடியையும் அடியையும் இணைக்கிறதாம். ஏனென்றால் இந்த அடி எம்பெருமானுடைய அடியை ஆசிரியத்து அனுசரித்து இணைத்து இருப்பதனாலே, பிணைத்து இருப்பதனாலே அந்த பாதுகைக்கு அந்த பெருமை கிடைக்கிறது. எனவே இந்த பிரபாவ பத்தி என்ற இந்த பாசுரங்கள் அற்புதமாக வேதாந்த தேசிகனார் நமக்கு அருளிய பாதுகா சகஸ்திரத்திலே மிகச்சிறந்த ஒரு பேற்றை தருகிறது. அந்த மேன்மை படலத்திலே ஆரம்பத்திலேயே என்னால் சொல்ல முடியாது, வானம் ஏழானால் கடல் ஏழும் மையானால் நாவாயிரம் கொண்ட நாரணனை முன்வந்து தானே உன் புகழை பேசுறதை முன்வந்தால் அடித்தளங்கள் பெருமையை அறிமுகமாக எழுதலாம் என்றார். அப்படியே இவ்வளவு பேசியும் அந்த பாதுகைகள் தான் இராமாயணம் மகாபாரதமாக இருக்கிறது. அந்த
பாதுகைகள் தான் வேதங்களாக விளங்குகின்றன. பாதுகைகள் பெருமையை வான்மீகி போன்றவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். அந்த பாதுகை என்பது கல்லை பெண்ணாக்கியது, கங்கையை தந்தது, சகடாசுரனை மாள வைத்தது, சாம்பலை மீண்டும் உயிர்ப்பித்து சாம்பலிலே உயிரை உண்டாக்கியது, தருமனின் தூதாக நடந்தது. இப்படி பாதுகை லீலைகளாகவே நம்முடைய நிகமாந்த மகாதேசுவர சுவாமி பேசுகிறார். கடலின் பெருமையை, ஆழத்தை, அகலத்தை மீன்களோ மந்தரமோ குரங்குகளோ உணருமா? அப்படி பாதுகையின் பெருமையை உணர முடியாது என்று பேசுகிறார். இப்படியாக பாதுகையின் பெருமையை, அந்த பாதுகைக்கு யார் அடங்கி இருக்கிறார்களோ அவளுக்கு உலகமே அடங்கி இருக்கும் என்றெல்லாம் சொல்லுகிறார். பெரிய பெரிய உபாயங்கள் தேவையில்லை, ஒரு தடவை வணங்கினாலே போதும், மிகச்சிறந்த ஒரு பேரு நற்பேறுகளை அளிக்கும் என்று பேசுகிறார். நல்வீடை அணிவிக்கும் ஏணியாய் பாதுகை இருக்கிறது என்று பேசுகிறார். இப்படியாக மேன்மை படலத்திலே எம்பெருமானுடைய ஆபரணமாகவும், எம்பெருமானுடைய அணிகலங்களாகவும், எம்பெருமானுடைய சக்ஷியாகவும், எம்பெருமானை அடைவதற்கு உபாயமாகவும் இருக்கக்கூடிய இந்த பாதுகையின் பெருமையை அழகாக வேதாந்த தேசிகனார் நமக்கு அள்ளி இருக்கிறார். பாதுகா சகஸ்திரம், ஒரே இரவிலே மலர்ந்த 1000 பூக்கள், அப்படிப்பட்ட அற்புதமான இந்த பாதுகா சகஸ்திரம் நம்மையெல்லாம் காக்கட்டும். மங்களம் கோசலேந்திராய மகனீய குணாத்மயே சக்கரவர்த்தி தனுஜாய சர்வபௌமாய மங்களம். சிறந்திடும் ஞான சிங்கம் சீர்மிகும் குணங்கள் கூட்டம் வேதாந்த குருவாய் தோற்றம் வெங்கடநாதன் போற்றி. லட்சுமி வல்லப சங்கல்ப வல்லபாய மகாத்மனி ஸ்ரீமதி கணதே பூயாத் நித்யஸ்ரீ நித்யமங்கலம் சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணமஸ்தூ.